May 16 நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலிலே பழனி சட்டமன்ற தொகுதிக்கு இந்திய கிறிஸ்தவ முன்னணியின் சார்பாக ஜி ரவிபாலாகிய நான் திராட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். எனக்குரிய பத்திரிகையாளராக இருக்கின்றேன். இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்பதை பல தேர்தல்களிலே நாங்கள் கேட்டு அந்த தேவைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத அந்த தேவைகளை எல்லாம் என்னால் நிறைவேற்றி தர முடியும். இந்த சட்டமன்ற தொகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னால் நிறைவேற்றப்பட முடியும் என்று நான் உறுதி கூறுகின்றேன். அப்படிப்பட்ட தேவைகள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, பழனியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்குது. அதுக்கு கொடைக்கானல் ரோட்டில் உள்ள குடிநீர் தேக்கத்தை அகலப்படுத்தி ஆழப்படுத்தணும். பழனி சுற்றி உள்ள அனைத்து அணைகளிலும் தூர்வாரப்பட்டு அனைத்து குளங்களும் தூர்வாரப்பட வேண்டும். பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு போகக்கூடிய ரோடை வந்து அகலப்படுத்தி விபத்துகளை தடுக்க வேண்டும். இடையில ஒரு இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் அந்த விபத்து தடுப்பு பிரிவு அமைக்கப்பட வேண்டும். பழனியில் உள்ள மருத்துவமனையானது 500 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக உயர்த்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டு அங்குள்ள காலி மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த மருத்துவமனையாக மாவட்ட தலைமை மருத்துவமனையாக நிறுவப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு வருடத்திற்கு 30 லட்சம் மக்கள் வந்து செல்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு மருத்துவமனையாக தர உயர்த்தப்பட வேண்டும். மேலும் பழனியை சுற்றியுள்ள விவசாய பகுதிகளில் விளையக்கூடிய மா, கொய்யா, மக்காச்சோளம் இவைகளை மூலப்பொருளாக கொண்ட தொழிற்சாலையை உருவாக்கப்பட வேண்டும். மெட்ராஸில் இருக்கக்கூடிய விப்ரோ, TCS போன்ற கம்பெனிகளுடைய கிளைகள் இங்கு நிறுவப்படுவதன் மூலம் இளைஞர்கள் நிறையா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை வந்து நம்ம வந்து உருவாக்கி தரணும். அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூரில் உள்ளக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அவங்களை சார்ந்த பை ப்ராடக்ட்ஸ், அவங்களை சார்ந்த அந்த இண்டஸ்ட்ரிகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கே அமைக்கப்படுவதன் மூலம் வேலைவாய்ப்பு பெருக்கி தர வேண்டும். மேலும் பள்ளியில் 2 காலேஜ் இருக்குது, 1 பாலிடெக்னிக் இருக்குது. இதோடு சேர்ந்து சித்த மருத்துவக் கல்லூரி இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் பல்முகத்துக்குனை மருத்துவமனை இணைந்த ஒரு யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே கொண்டு வந்தால் மிகவும் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து இங்கே நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க. இராணுவம், காவல்துறை இதுக்கு தேவையான ஒரு இலவச பயிற்சி மையம் அரசாங்கமே அமைத்து தர வேண்டும். இங்கு வந்து ஒரு விளையாட்டு சர்வதேச தரத்துடன் கூடிய ஒரு விளையாட்டு மைதானம், அதே போல ஒரு விளையாட்டு கல்லூரி அமைத்து தர வேண்டும். அதுபோக வந்து பழனியை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் வந்து யானை தொல்லை அதிகமாக இருக்கு. ஸோ அந்த யானைக்கு வராமல் இருக்கிறதுக்கு வந்து அகழி அமைத்தல், மின்வெளி அமைத்து முறையாக பராமரிக்கணும். இல்லைன்னா வனத்துறை சார்பாகவே அந்த விலங்குகளுக்கு, வனவிலங்குகளுக்கு தேவையான மூங்கில் போன்ற பயிர்களை அந்த வனப்பகுதியிலேயே விளைவித்தால் அந்த யானையுடைய அட்டகாசம் பழனிக்கு உள்ளே வராமல் இருப்பது, உள்ளே வராமல் இருக்க தடுக்கப்படும். தேவஸ்தானத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்கள் அனைத்தும் கையகப்படுத்தப்பட்டு தேவஸ்தானத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். நடைபாதை மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு பாதுகாப்புடன் கூடிய அனைத்து வசதிகளும், பாதுகாப்புடன் கூடிய நிரந்தர கடைகள் அமைத்தரப்பட வேண்டும். சிறுபான்மையினருடைய நலன்கள் வந்து இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். கொடைக்கானல் மற்றும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா 17% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அங்கே கொடைக்கானல் நிறைய சர்ச்சஸ் இருக்கு. அவங்க நடத்தக்கூடிய திருவிழாக்கள் இவைகளுக்கு வந்து முறையான வசதிகள் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பழனியை சுற்றி இருக்கு. பழனி பகுதியில் இன்னொரு பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு பேருந்து நிலையம் அமைச்சோம்னா, சுற்றுலா பேருந்து நிலையம் அமைச்சாங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியை வந்து தவிர்க்கலாம், போக்குவரத்து நெருக்கடி தவிர்க்கலாம். அதுபோக பழனியில் பழனி டு மதுரை, பழனி டு கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, சேலம் போன்ற முக்கியமான நகரங்களுக்கு பகல் நேரத்தில் வந்து ஏசி பேருந்து அமைப்பதன் மூலம் ஈஸியாக மக்கள் வந்து போக்குவரத்துக்கு போயிட்டு வந்துருக்கலாம். அதுபோக காலையில் மாலையில் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஸ்கூல் டயத்தில் பஸ்ஸில் போகிறதுக்கு, லிமிட்டட் பஸ்ஸஸ் தான் இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு ஸ்பெஷல் பேருந்து இங்கே வந்து அமைச்சு தரலாம். அதேமாதிரி பழனியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து அரசு பேருந்து நிறைய கிராமங்களுக்கு இல்லை, அந்த கிராமங்களுக்கு பேருந்து இல்லாத கிராமங்களுக்கு அரசு பேருந்து நம்ம வந்து அமைச்சு கொடுக்கலாம். அதேமாதிரி பழனியில் வந்து சுற்றுலாவை பெருக்கணும் அப்படின்னா அந்த வையாபுரி குழாயை வந்து குளத்தை வந்து நல்லா தூர்வாரி அந்த மண்ணை விவசாயிகளையும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மண்ணை விவசாயிகளை எடுத்துக்கலாம், தண்ணி நல்லா தேக்கி வைக்கலாம், விவசாயம் பெருகும். அதுபோக வையாபுரி குழாயை வந்து தூர்வாரி அந்த இடத்துல பெருமண்டத்தை தண்ணி தேக்கி வச்சு அங்கே வந்து ஒரு படகு துறை அமைக்கலாம். பழனியை சுற்றி உள்ள அணைகளில் இருக்கக்கூடிய பூங்காக்கெல்லாம் முறையாக பராமரிக்கலாம். பழனியில் வந்து ஒரு நீச்சல் குளம் அமைக்கலாம். இதை பழனி நகரத்தை வந்து முழுமையாக அழகுபடுத்துவதன் மூலம் சுற்றுலா வந்து அங்கே வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக வந்து பழனியில் தேவஸ்தானத்தில் இன்னும் வந்து ஒரே நேரத்தில் நிறையா மக்கள் வர்றதுனால இலவச கழிப்பிடங்கள் அதிகமாக உருவாக்கி அந்த இலவச கழிப்பிடங்கள் மூலிமா மக்களுக்கு வந்து கட்டண கழிப்பிடமே இல்லை, எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்லி இலவச கழிப்பிடம் உருவாக்குவதன் மூலம் அந்த கூட்ட நெரிசலில் வந்து மக்களுக்கு அது வந்து பிரயோஜனமாக அமையும்.
முக்கியமாக வந்து இந்த பழனியில் இன்னொன்று வந்து ரோப் கார் திட்டம் வந்து செகண்ட் ரோப் கார் திட்டம் வந்து இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருக்குது. அந்த ரோப் கார் திட்டத்தையும் வந்து நம்ம செயல்படுத்தோம். இதெல்லாம் வந்து பழனிக்கு நம்மக்கூடிய செய்யக்கூடிய திட்டங்கள். இந்த ஒரு அதிகமான மக்கள் வரக்கூடிய இடமா இருக்கிறதுனால பள்ளியில் வந்து பிச்சைக்காரர்களுடைய வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதுபோக வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து பழனியில் கொண்டு விட்டுட்டு போயிடறாங்க. ஸோ அந்த பழனி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அரசாங்கமே ஒரு மறுவாழ்வு மையம் அமைச்சதுன்னா அது மூலமாக ஒரு பிச்சைக்காரர் இல்லாத ஒரு தொகுதியாக பழனி வந்து மாற்றப்படும். இது என்னுடைய நீண்டகால கனவு. நிச்சயமாக இது நிறைவேற்றப்படும். அதுமில்ல பழனி சுற்றியில் நிறையக்கூடிய வியாபாரிகள் வந்து கூட்டு விவசாய பண்ண அமைப்பதன் மூலம் காய்கறிகளுடைய உற்பத்தியை வந்து நம்ம இது பெருக்கலாம். இதெல்லாம் வந்து பழனிக்கு வந்து நம்ம கூடிய செய்யுது. அடுத்து கொடைக்கானல் இந்த குடிநீர் பிரச்சனை, அதில் வந்து குண்டாறு அணை திட்டத்தின் மூலமாக அந்த குடிநீர் பிரச்சனை வந்து நிரந்தரமாக தீர்க்கப்படும். அதுபோக பட்டா வந்து இல்லாதமா நிறைய மக்கள் வந்து இடம் அங்கே வீடு கட்டியிருக்காங்க. அந்த அவங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் இடத்துக்கும் வீடுகளுக்கும் வந்து பட்டா வழங்கப்படும். ஏரியை சுற்றி ஏரியுடைய கடைமறை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக அங்கே ஏரியில் வந்து தண்ணி வரும்போது அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடமானது கொடுக்கப்படும். அதுமில்லாமல் வந்து இப்போ கொடைக்கானலில் முக்கிய டூரிஸ்ட் பிளேசஸில் இருக்க சாலைகள் வந்து அகலப்படுத்தப்படுவதன் மூலம் அந்த ரோடு டிராஃபிக் இப்போ ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் நிறைய ஆயிடுது. அந்த இடையில உள்ள பகுதியில் வந்து முக்கியமான இடங்களில் வந்து சாலைகளை வந்து அகலப்படுத்தலாம். அதுபோக வந்து கொடைக்கானல் காட்டு மாடுகளால் பாதிக்கப்பட்ட பகுதி இருக்குது. அந்த அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். கொடைக்கானலில் வந்து கொய்மலர் அப்புறம் வந்து ஏலக்காய் காட்டு தோட்டக்கலை காய்கறிகள் நிறையா வருது. இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து உரிய விலை கிடைக்கப்படலை. ஸோ அந்த தோட்டக்கலைத்துறை முறை மூலமாகவே அந்த விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் தாண்டிக்குடியில் ஒரு எக்கோ பார்க் நவீன முறையில் அமைத்து தரப்படும். கொடைக்கானல் மலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் வந்து கொடுக்கிற கழிவு நீர்கள் வந்து முறையாக சுத்திகரிப்பு பண்ணி அதை மேம்படுத்தி செய்யக்கூடிய ஆலையானது சிறப்பாக செயல்படுத்தப்படும். அப்புறம் சிறுபான்மையினர் வந்து அங்கே நிறைய விழாக்கள் நடத்துகிறாங்க. அந்த நேரங்களில் அவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்து தரப்படும். அதுபோக வந்து இப்போ கொடைக்கானல் சுற்றுலாவை மேம்படுத்த வந்து வர்றவங்க வந்து ஹோட்டல் ரெண்ட் ஜாஸ்தி இருக்கிறனால அதிக நாள் தங்க முடியறதில்ல. அதனால வந்து மிடில் ஒர்க்கம் நடுத்தர மக்களும் வந்து தங்கி தங்களுடைய பொழுதுபோக்கை டயத்தை செலவழிக்கிறதுக்காக வேண்டி குறைந்த வாடகையிலான தங்கு விடுதிகள் நிறையா வந்து கட்டித்தரப்படும். கொடைக்கானல்லேருந்து இப்போ பெரியகுளத்துக்கும் கொடைக்கானல்லேருந்து பழனிக்கும் வந்து மாற்றுப்பாதை இருக்குது. அந்த மாற்றுப்பாதை வந்து அமைத்து தரப்பட வேண்டும், அமைத்துத்தரப்படும். அதுபோக மேல்மலை கீழ்மலையில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு மினி பஸ் அவங்களுக்கு வந்து பெரிய பஸ் இல்லாமல் மினி பஸ் மூலிமா அவங்களுடைய போக்குவரத்து தேவைகளை வந்து நிவர்த்தி செய்து தரப்படும். அப்புறம் வந்து பூம்பாறையில் வந்து ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் அது வந்து கட்டாயமாக அமைக்கப்படும். அதுபோக வந்து கொடைக்கானல் மருத்துவமனையானது தரம் உயர்த்தப்பட்டு அனைத்து வசதிகளும் அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வரணும் பழனி வரணும் இல்லை திண்டுக்கல் போகணும். ஸோ அது வந்து மிக சிரமமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உருவாக்கி தரப்படும். ஸோ இதெல்லாம் கொடைக்கானல் மலை பாதரச கழிவுகள் வந்து கொடைக்கானல் உடனே வந்து நீக்கப்படும். அதுவும் இல்லாமல் வந்து அங்கே இருக்க மக்கள் அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து உதவிகளும் சிறுபான்மை இந்த கடைகள் அந்த கடைகள்லாம் நிரந்தரமாக அவங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரப்படும். சமீப காலமாக கொடைக்கானல் மலைப்பகுதியை வந்து ஒரு வனச்சரணாலயமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கை வந்திருக்குது. இந்த அறிக்கையின் மூலமாக அந்த கொடைக்கானல் மலையும் மலையை சுற்றியுள்ள மக்கள் நிறைய விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய குடும்பங்கள் இதில் இருக்குது. இந்த குடும்பங்கள்லாம் வெளியேற்றப்பட்டால் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். ஸோ நான் அதனால் வந்து வனச்சரணாலயமாக வந்து இதை வந்து ஆக்கக்கூடாது. ஸோ இந்திய கிறிஸ்தவ முன்னணி சார்பாக திராட்சை சின்னத்தில் போட்டியிடும் நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக இதுக்கு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுப்பேன். மேலும் இந்த திராட்சை சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டு மக்களை வெற்றி எங்களை வெற்றி பெற செய்தால் அனைத்து திட்டங்களையும் உண்மையிலேயே செயல்படுத்தி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்வு அதுவும் என்ன எப்பயுமே நீங்கள் சந்திக்கலாம். உங்களுடைய லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு வெளிப்படையான ஒரு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து பழனி தொகுதியை வந்து தமிழகத்தினுடைய முன்மாதிரியாக தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்பதை